சொல்லிட்டேன், நான் இன்கிரீடியன்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டேன். சோம்பு பவுடர், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், சீரகத்தூள், தேங்காய், பாசிப்பயிறு ஊற வைத்தது. சிவாங்கி, நீங்க எழுந்ததெல்லாம் படிங்க பார்க்கலாம். ஆனியனை அரிந்த ஆனியனை, இஞ்சி பூண்டு, கரம், சோம்பு, கரம் மசாலா, உப்பு, டொமேட்டோ, பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ரா. சிவாங்கி, நான் சொன்ன இன்கிரிடியன்ஸ்ல பாதிதான் இருக்கு. முழு பாசிப்பயிரை ஊற வைத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைத்துக் கொள்ளவும். சொல்ல முடியாது. அரைத்த பாசிப்பயிரை இட்லி தட்டில் ஊற்றி 15 நிமிடங்கள் வேக வைத்து ஆறிய பின் துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். தேங்காய் அரைத்து வைத்ததை பிறகு பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அரிந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கிய பிறகு அத்துடன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா இவை அனைத்தும் சேர்த்து அதனுடன் அரைத்து வைத்த தேங்காய், உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்து கொதிக்க விடவும். கடைசியாக வெட்டி வைத்த பாசிப்பயிறு துண்டுகளை சேர்த்து. வெட்டி வைத்த பாசிப்பருப்பா? ஊற வைத்த பாசிப்பருப்பு தானே? பாசிப்பருப்பு தண்ணீர்ல ஊற வச்சுட்டு எதுக்கு வெட்டணும்? அதை அரைக்க தானே செய்யணும். கடைசியாக வெட்டி வைத்த பாசிப்பயிறு துண்டுகளை சேர்த்து கொதிக்க வைத்து கருவேப்பிலை தூவி இறக்கி விடவும். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், புளிசாறு, தேங்காய், எண்ணெய், கடுகு, வெந்தயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை. பாலா, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஓ சாரி சார், தமிழ் லாங்குவேஜ் சாரி பாஸ். தேங்காய் ஈ பிரதர் பாஸ், என்ன பாஸ் டக்கு டக்கு நடிச்சிட்டீங்க பாலா? இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது தான் நீங்க செய்ய போற ரெசிபியோட இன்கிரிடியன்ஸ் பாஸ். இனிமே இதை பார்த்து பாருங்க பாஸ். செய்முறை: வாழைப்பூவின் தோலையும் நரம்பையும் சுத்தம் செய்து உப்பு மஞ்சள் கலந்து வேக வைத்துக் கொள்ளவும். சீரகம் மற்றும் சின்ன வெங்காயம் கலந்து கொரகொரப்பாக அரைத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அரிந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும். எங்க சொல்லுங்க பாக்கலாம். செய்முறை: அதனுடன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தேங்காய் வரைத்து இதனுடன் கொதிக்க விடவும். ஒரு நிமிஷம் இருங்க, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்டீங்க, கொஞ்சம் லீடோட போங்க பாஸ், எனக்கு தெரியல பாஸ் எனக்கு. பிறகு வாழைப்பூவை சேர்த்து இதனுடன் அரைத்து வைத்த சீரகம் மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொதி வந்தவுடன் கருவேப்பிலை போட்டு இறக்கி விடவும். இறக்கி விடவும். ஓகே, உங்களோட செய்முறை முடிஞ்சது. இந்த ரெசிபி பேர் என்ன? நீங்களே ஒரு பேரை வச்சுக்கலாம், ஆனா வெளில சொல்லாதீங்க. இப்ப சொல்லவா? வேணாம் பாஸ் சொல்றேன். பாஸ் வேணாம் பாஸ் சொல், நீங்க சொல்றத நான் கேட்டேன். அவ்வளவு தானா? அதை செய், இதை செய்ய சொல்லு, ஒரு விளக்கம் கொடுங்க. என்ன சொன்னோம் அது என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். பாஸ் ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை எடுக்கணும். சரி, வாழைப்பூ எடுக்கணும். அந்த வாழைப்பூ எடுத்து தண்ணியில ஊத்தி கழுவி அதுல இருக்க தண்ணி எல்லாம் ஒழுவி. சூப்பர் பாலா, ஆல் தி பெஸ்ட் பாஸ். நான் சொல்லி முடியல பாஸ். உங்களுக்கு இல்ல, உங்களோட குக்குக்கு கண்டிப்பா பாஸ். நீங்க பாலா, நீங்க போலாம். லவ் யூ பாஸ். பாத்துருங்க. தங்கதுரை ஆசா சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். குக் வித் கோமாளியில் முதல் முறையா ரம்யா உங்களுக்கு பேரா கிடைச்சிருக்காங்க. ஐயோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன சார் எப்படி சொல்றீங்க? தேவையான பொருட்கள் சொல்றேன் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். விநாயகர் துணைன்னு போட்டுக்கிறேன் சார். வாழைப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், மருந்தது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், புளிசாறு சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பூண்டு, தனியாத்தூள், தேங்காய், எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை. சார் இப்போதான் சார் மஞ்சள் தூள் வச்சிக்கிறேன், அதுக்குள்ள போயிட்டீங்க. தங்கதுரை, ஐயோ சார், திருப்பி வாழைப்பூ, பூண்டு, அப்புறம் சார் அவ்வளவுதான். வாழைப்பூ சொல்லுங்க. வாழைப்பூ சார். வாழைப்பூ சார், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, கிளாஸ் எடுத்துக்கிறீங்களா சார்? செய்முறை: வாழைப்பூவின் தோலையும் நரம்பையும் சுத்தம் செய்து உப்பு மஞ்சள் தூள் கலந்து வேக வைத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அரிந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும். வதங்கியவுடன் புளிசாறு ஊற்றி வைக்கவும். அதனுடன்
மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இதனுடன் குவித்துக் கொள்ளவும். தங்கதுரை, இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல அடிக்கும் போதே மாட்டிக்கிட்டீங்க, எழுதக்கூடாது. நன்றி தங்கதுரை, நீங்க போகலாம் சார். பாவம் சார், குடும்பத்துல வந்துக்கிறாங்க சார், அக்கா அம்மா எல்லாரும் கூட்டு வந்துக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. குடும்பத்தை பாக்குறத விட்டுட்டு வந்த வேலையை பாருங்க. அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுங்க சார். ரம்யா பண்ணி கோச்சிப்பாங்க சார். ஃபேன்ஸ் எல்லாம் என்ன திட்டுவாங்க சார். ரம்யா பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கடவுள் என்ன நடக்க போதும். வணக்கம் புகழ். ஏய் வணக்கம் சார், வணக்கம் சார். ஒழுங்கா மரியாதையா சேர்ல கரெக்டா உட்காருங்க. சொல்லுங்க. கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். புகழ், கன்ஃபியூஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கன்ஃபியூஷன் கா மூணு சுழியின் பியூஷன். தங்கிலீஷ்ல கேட்கல, இங்கிலீஷ்ல கேட்டேன். ஐயா இந்த உலகத்துக்கே தெரியும் எனக்கு இங்கிலீஷ் ஒரு சுத்தமா தெரியாது. வெரி குட் புகழ், ரொம்ப தெளிவா இருக்கீங்க. கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். எத்தனை தடவைங்க? மூணு தடவை வந்து உட்காந்துட்டேன். சொல்லுங்க புகழ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். லேடி கிட்ட போட்டா செம்மையா இருக்கீங்க. வேற தேவையில்லாத கண்டென்ட். நீங்க நானே இப்ப அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். உங்களோட கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கு. ஐயா நான் பண்ண போறது எப்படி இருக்கு? பண்ண விடுங்க, நீங்க சொல்லுங்க. ரேகா மேம் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓகே இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். அரிந்த வெங்காயம், இருங்க, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், சோம்பு பவுடர், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், சீரகத்தூள், தேங்காய், பச்சைப்பயிறு ஊற வைத்து. வாழ்த்துக்கள் புகழ். வாழ்த்துக்களா? கன்ஃபியூஷன் ரூம்க்கு ஐயா வாதாயா போட்டிருக்கேன், புரியல. கன்ஃபியூஷன் ரூம்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஏங்க அந்த அப்பு, ஐயோ அப்பு போட்டங்க உப்பு. நீங்க எல்லாத்தையும் இது மேல சொல்லிருக்கீங்களா? இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அதுதான் சொல்ல, இன்னும் யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. இதை யார்கிட்ட சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் உப்பு வச்சு என்னங்க பண்றது? அம்மா சத்தியமா ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. பட்டுப்பட ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று உங்களுக்காக மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. தெளிவா சொல்றேன், சொல்லுங்க. புகழ், புகழ கன்ஃபியூஷன் ரூமுக்கு வரவேற்கிறேன். சோகமா இருக்காதீங்க புகழ், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது, நீங்க அழுவலாமா? இல்ல அழுகலைங்க. இதை நான் அவங்கள்ட்ட சொல்லி என்ன சமைப்பாங்க தானே? உப்பு உங்க சட்டை போல உங்களோட நோட் பேடும் வெள்ளையா இருக்கு. ஆமாங்க. வாழ்த்துக்கள். கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கான செய்முறை: முழு பாசிப்பேரை ஊற வைத்து தேவையான உப்பு சேர்த்து பரபரப்பாக அரைத்துக் கொள்ளவும். அரைத்த பாசிப்பேரை இட்லிப்பட்டியில் ஊற்றி 15 நிமிடங்கள் வேக வைத்து ஆறிய பின்பு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும். தேங்காய் அரைத்து வைத்துக் கொள்ளவும். கடைசியாக வெட்டி வைத்த பாசிப்பயிறு துண்டுகளை சேர்த்து கொதிக்க வைத்து கருவேப்பிலை தூவி இறக்கிவிடவும். அருமை புகழ், வந்த கோமடிகள்லயே நீங்க தான் உன்னிப்பா கேட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வாட்டி செய்முறையை சொல்லுங்க பார்க்கலாம். செய்முறை நான் சொல்லணும். பாசிப்பயிறு இருக்குல்ல, அது நல்லா தண்ணியில் ஊற வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வாழ்த்துக்கள் புகழ். இதை அப்படியே பேசிக்கிட்டே வெளில போயிட்டு உங்களோட குக் டீமை கைட் பண்ணுங்க. நீங்கள் கிளம்பலாம்.